அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தேவன் தாம இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி நான்குலிருந்து நாற்பத்தி ஆறு வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம் பிலிப் என்பவன் அந்தரையா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெச்சாய்தா பட்டினத்தான் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான் வேல் நாசரியத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமா என்றார் அதற்கு பிழிப்பு பார் என்றார் நாம் தொடர்ச்சியாக இந்த யோவான் விசேஷத்திலிருந்து சிந்தித்து வருகிறோம் இந்த முதலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திற்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள் முதலாவது பார்த்தோம் தேவன் இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பினார் அவர் தேவன் என்று அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்த்தோம் அடுத்து யோவான் ஸ்நானகன் ஏசு கிறிஸ்துவை தேவாட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகிறார் அடுத்து அந்திரையா ஏசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிமுகப்படுத்துகிறார் அடுத்து நேற்று பார்த்தோம் பிழிப்பு ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு என்பதை அறிமுகப்படுத்துகிறார் இப்போ யார்கிட்ட இந்த பிழிப்பு அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்த்தீங்கன்னா நாத்தான் வேல்ட்டை அறிமுகப்படுத்துகிறார் நாத்தான் வேல்ட்டை போது இந்த நாத்தான்வேல் உடனடியாக அந்த பிழிப்பு சொன்ன வார்த்தையை நம்பலை நாத்தான்வேலுடைய இருதயம் சந்தேகத்தினால நிறைஞ்சிருக்கு அவள் என்ன கேட்குறானா நாசிரியத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு நன்மை வருமா அப்படின்னு கேட்குறான் ஏன் ஆசிரியத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு நன்மை வருமா அப்படின்னு கேட்குறான்னா நாசிரியத்தூர் என்பது இஸ்ரேவேலுடைய பார்டரில் இருக்கு பார்டரில் இருக்கும்போது புறஜாதிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இருக்கிற ரொம்ப பக்தி உள்ளவர்கள் நாங்கள் தான் ரொம்ப விசுவாசம் உள்ளவர்கள் என்ற ஒரு எண்ணம் உள்ள யூதர்கள் வேதத்தை ஒழுங்கா படித்து ஒழுங்கா நடைமுறைப்படுத்தி நாங்கள் எங்களை கரைப்படுத்திக்காத கரைப்படுத்தி கொள்ளாத ஒரு ஜனம் என்பதை அவர்கள் யோசித்திருந்தார்கள் அப்போ நாசரேத்து என்று பார்க்கும்போது அந்த மக்களுடைய நிலை பாவநிலை அவர்கள் மோசமானவர்கள் அவர்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறவர்கள் வேதத்தை வேத அறிவில் மிக குறைவானவர்கள் வாழ்க்கையில் வேதம் எதிர்பார்க்கிறபடி வாழாதவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் எருசலேமில் இருக்க யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அதனால தான் எருசலேமில் இருக்கிற அந்த நாத்தான் வேல் நாசரேத்து ஊரானாகிய இயேசு என்று சொன்னோன்னே நாசிரேத்துலேருந்து யாருப்பா நல்ல இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி ஆசிரியத்தில் யார் நல்லவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த நாத்தான்வியல் பிழிப்பை பார்த்து கேட்குறான் பிளிப்புட்டு அவன் என்ன பிளிப்பு நாத்தான்வியல்ட்டு என்ன சொல்கிறான்னா இந்த இயேசு பழைய பாட்டில் முன்னுரைக்கப்பட்ட நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இந்த இயேசு என்று சொல்கிறான் அவன் அதை நம்பலை பிளிப்பு தோற்று போகிறான் நாத்தான்வியல் இடத்துல பிளிப்பு சொல்கிறத அவன் நம்பலை பிளிப்பு சொல்கிறத அவன் நாலு என்ன செய்ய முடியலனா ஏற்றுக்கொள்ள முடியலை ஆனால் பிலிப்பு என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு அறிவுரை சொல்கிறான் நீ வந்து பார் நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்களும் அப்படி தான் நிறைய பேர்ட்ட சுவிசேஷம் சொல்கிறோம் நான் சொன்னோன்னே மாறணும்னு நினைக்கிறோம் நான் சொன்னோடனே அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் உங்களால் என்னால் மனிதனுடைய இருதயத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற வேலை என்னன்னா இந்த சுவிசேஷத்தை சரியான முறையில் வேதபூர்வமாக அறிவிப்பது அவங்களுக்கு எனக்கும் வேலை இருதயத்தை மாற்றுவது உங்களுடைய என்னுடைய வேலை கிடையாது இருதயத்தை மாற்றுகிறவர் தேவன் விதையை விதைக்கிறதா நம்மளுடைய வேலை விவசாயி போய் நிலத்தில் விதையை விதைப்பான் மண்ணுக்கடியில் அவன் நோண்டி எப்படி வளருது எப்படி வருதுன்னு அவன் செய்ய எந்த வேலையும் செய்ய மாட்டான் அவனுடைய வேலை என்ன போய் விதைக்கிறது ஆனால் முளைக்க செய்கிறவர் தேவன் அதே போலதான் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மளுடைய வேலை வேதபூர்வமான இயேசுவை காண்பிப்பது நம்மளுடைய வேலை இருதயத்தை மாற்றுகிற ஒரு தேவன் இந்த இடத்துல பிழிப்பு என்ன செஞ்சானா நீ இயேசுவை வந்து பார் அப்படின்ட்டா இயேசுவை வந்து பார் அப்படின்னோட தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு அவனுடைய இருதயத்தை மாற்றினார் அதே போலதான் வேதபூர்வமான இயேசுவை அறிமுகப்படுத்துங்க வேதத்தில் விளக்கப்படுத்தப்பட்ட வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை நீங்கள் காண்பிக்கும் போது உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தேவன் செயல்படுவார் ஒரு நல்ல ஆலோசனைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவை காண்பிப்பது மட்டும்தான் அறிவுரை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறையா பிரச்சனை இருக்கலாம் குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம் பொருளாதார ரீதியில் பிரச்சனை இருக்கலாம் எல்லா பக்கத்துலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை இயேசுவை வந்து பாருங்கள் அந்த இயேசு தங்கள் வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் வேதத்தை வாசி வேதத்தில் இயேசு இருக்கிறார் இந்த இயேசுவை வாசிக்கும் போது தேவன் உங்களுடைய இருதயத்தை மாற்றி விசுவாசத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்குறார் தேவன் தாமை உங்களையும் ஆசைவதிப்பார்கள் ஆமே